ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசுலேருந்து உங்களுக்கு தேர்வு இல்லாமல் இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதி தான், நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 18,500 58,600 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, டைரெக்டாக உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்க போகுது, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு. இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். உங்களுக்கு தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் இடத்துல இந்த இடத்துல வந்து எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட நேம்லேருந்து உங்களோட தந்தை பேர்லேருந்து பிறந்த தேதி வயது, ஸோ பாலினம், நிரந்தர முகவரி, ஸோ வேறு என்னென்ன கேட்டிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா எல்லாமே நீங்கள் வந்து அட்டஸ்டட் வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் அட்டஸ்டட் வாங்கி தான் வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ விண்ணப்பத்துடன் வந்து பாருங்கள் கல்வி தகுதிக்கான சான்றிதழிலிருந்து ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, அதுக்கப்புறம் குடும்ப அட்டை, வேறு என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா அரசுதல் பதிவு பெற்ற அலுவலர்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தோன்னா சான்றப்பம் வாங்கியிருக்கணும், அட்டஸ்டட் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் ஜெராக்ஸில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா க்ரீன் சைன் போடக்கூடிய ஆஃபீஸில் நீங்கள் வந்து யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் வந்து சைன் வாங்கியிருக்கலாம். அதாவது பார்த்தோன்னா நீங்கள் வந்து டாக்டராக இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி வந்து ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த ஜெராக்ஸ் காப்பியில் வந்து அட்டஸ்டட் வாங்கி அப்ளிகேஷன் பேக் சைடு நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கி அந்த கவரில் வந்து உங்களோட அட்ரஸை வந்து எழுதி 25 ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி அந்த கவரையுமே வந்து பார்த்தோன்னா இந்த அப்ளிகேஷன் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி நீங்கள் இணைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதோட அந்த கவரையும் இணைச்சி மூணையுமே வந்து பார்த்தோன்னா தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அது எல்லாத்தையும் இதில் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பார்த்தோன்னா நீங்கள் தபால் மூலமாக கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பாருங்கள் இங்கேயே சொல்லியிருக்காங்க, நேரில் இல்லைனா நீங்கள் தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம். எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை பேரூர் வட்டம் கோவை மாவட்டம் கொடுத்து 641046 கொடுத்துருக்காங்க. பதில் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து 5th ஏப்ரல்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் வந்து நேரில் இல்லைனா நீங்கள் தபால் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சமாக 45 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்து மதத்தை சார்ந்தவராக நீங்கள் இருக்கணும், இறை நம்பிக்கை உடையவராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருந்தால் தனித்தனியாக கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 2 பதவிக்கு 3 பதவிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஸோ ஒரே அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது, தனித்தனியாக இதே ஃபார்மேட்டில் வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எழுத்துத் தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நேர்முக தேர்வு வச்சு தான் வந்து பார்த்தோன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து எடுக்க போகிறாங்க. இதில் நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தா அதெல்லாம் கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஒரு 12 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. என்னென்ன டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் டிக்கெட் விற்பனை எழுத்தர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி வந்து 18,500 58,600 வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும். கல்வி தகுதி வந்து 10ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அலுவலக உதவியாளருக்குலாம் வந்து பாருங்கள் 15,900 50,400 வந்து சேலரியாக இருக்கும். இதுக்கு வந்து 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். 8th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ காவலர், திருவலகு, விடுதி காப்பாளர், பலவேளை இந்த எல்லா கேட்டகரிக்குமே வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போது இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓட்டுநர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 18,500 58,600 சேலரி. இதுக்கு வந்து 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ப்ளம்பர் கம் பம்ப் ஆப்ரேட்டருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 18,000 56,900 சேலரி. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் குழாய் தொழிலாளர்னா குழாய் பணியர் பாட பிரிவில் நீங்கள் வழங்கப்பட்ட தொழிற்பயிற்சி நிலைய சான்றிதழ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மின் உதவியாளருக்கு வந்து பாருங்கள் 16,600 52,400 சேலரியாக இருக்கும். இதுக்கு கல்வி தகுதி வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதழ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மினி பஸ் கிளீனருக்குலாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு 8th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து காவலர், திருவலகுக்குலாம் வந்து பார்த்தோன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.